வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி வாழ்ந்துட்டே இருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு 17,000 ரூபாய் சேலரி கொடுக்காங்க, என்ன ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 18,000 ரூபாய் சேலரி கிடைக்குமோ, அந்த ஸ்கில்ஸில் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினச்சி அதை பார்த்து அவங்க போராடிட்டு இருப்பாங்க. சில பேர் என்னோட டைப்பிங் ஸ்பீட் வந்து இப்போ 100 வேர்ட்ஸ் பர் மினிட்ல இருக்குது, நான் 200 மாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த கேமில் வந்து நான் ரொம்பவே மொக்கையான ஒரு பிளேயராக இருந்துட்டுருக்கேன், எனக்கு பெட்டர் பிளேயராக மாறணும்னு சொல்லி போராடிட்டு இருப்பாங்க. சில பேர் நான் 150 கிலோ ஸ்குவாட்ஸ் போட்டேன், எனக்கு 160 கிலோ மாற்றணும்னு சொல்லி போராடிட்டு இருப்பாங்க. சில பேர் என்னோட 100 மீட்டிங் டைமிங் குறைக்கணும். சில பேர் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், பட் நம்ம ஒரு வித்தியாசமான ஆங்கில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சக்ஸஸ் வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, சக்ஸஸ் வந்து ஒரு ஜேர்னி அப்படிங்கிறத நம்ம மறந்துடும். அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு பர்டிகுலர் டைம் எல்லாருக்கும் வரும், நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் நமக்கு ரிவார்டு கிடைக்கவே செய்யாது, நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவே செய்யுது, அது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம். அந்த இடத்துல லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் கை விட்டுட்டு, முயற்சியெல்லாம் கை விட்டுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கீழே போக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் போங்கடா நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ என்ன விஷயங்களை நம்ம மறக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. வித் தட் பீங் சட், இட்ஸ் ஐ தமிழ் அண்ட் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் அண்ட் ஹியர் வி கோ. ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தரப்பேன், கஷ்டப்படாதீங்க. அந்த M1, M2, M3, M4 மாதிரிலாம் இருக்காது, இது பேசிக்கான மேக்ஸ் தான். கீழே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் டைமை குறிக்கிறது, அதாவது இங்கே 0 அப்படின்னா இங்கே வந்து 100வது நாள், எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே போக போக டைம் கூடி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ வந்து இது ஒய் ஆக்சிஸ், கீழே 0 பெர்ஃபார்மன்ஸ்னால் மேலே 100 ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட நீங்கள் வந்து 100 மீட்டர்ஸ் ஓட போகிறீங்க, நீங்கள் 100 மீட்டர்ஸ் ஏன் ஓட போகிறீங்கலாம் கேட்காதிங்க, பட் 100 மீட்டர்ஸ் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட பெர்ஃபார்ம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஓகே நான் ஒரு 100 நாள் இல்லை 1000 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா முதல் நாள் இருந்ததை விட 2 நாள் பெட்டராக இருக்கும், 3 நாள் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட எஸ்டிமேஷன், உங்களோட எல்லாரோட மித்தம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். பட் ரியாலிட்டியில் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கிறது கிடையாது. ரியாலிட்டியில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு 30 நாள் எடுத்துக்கோங்க, அந்த 30 நாளுக்கோ என்னவோ பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தாறுமாறாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி படுக்க ஆரம்பிச்சு படுக்காது, கொஞ்சம் ஸ்டாண்டிங்காக போ, கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சமாக தான் மேலே மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராப் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக 1 மாதமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இந்த 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, நான் கைவிட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற நினச்சி நிறைய பேர் கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு கோட் ரீசெண்டாக ஒரு கோட் உண்டு, அந்த கோட் வந்து பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, யார் எழுதின கோட்னா தெரியாது, பட் அது விசேன் போல் எழுதுனது எனக்கு தெரியாது. நான் வந்து 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு 100 மீட்டர்ஸ் 10 செகண்ட்ஸில் ஓடுறதுக்கு 4 வருஷம் ட்ரெயின் பண்ணேன், சில பேர் 2 மாதம் ட்ரை பண்ணிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது 1 செகண்ட் கம்மி பண்ணுறதுக்கு 4 வருஷம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அது கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ஸில் நிறைய ஈவெண்ட்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ நான் ரஃபாக தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும், பட் ரியாலிட்டி இந்த மாதிரி கூட கிடையாது. நான் ப்ளூ கலரில் உங்களுக்கு எழுதி தரேன். ஸ்டார்டிங்கில் பெர்ஃபார்ம் எடுத்துருக்கணும், 1 நாள் இப்படி இருக்கும், அடுத்த நாள் படுத்துரும், இன்னொரு நாள் மேலே போகும், இப்படி கிட்டத்தட்ட அது சில நாள் கீழே போகும் மேலே போகும் இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரஃபான ஒரு டிராயிங் வரைகிறேன், எப்போவுமே அது ஸ்மூத்தாக இருக்கவே செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீ நேற்று பார்த்ததை விட ஒன்று மேலே இருக்கும் இல்லை கீழே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 மீட்டர்ஸ் ஓடிட்டே இருக்கீங்க, 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு அது பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ்னு சொல்லி நிறைய இருக்குது. 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுலாம் எனக்கு தெரியாது, பட் 100 மீட்டர்ஸ் பெர்ஃபெக்ட் ஓடுறதுக்கு நிறைய இது இருக்குது. அது மழை பெஞ்சுதுன்னா உங்களோட டைமிங் கம்மியாகும், மழை பெஞ்சுதுன்னா ஏன்னா ட்ராக்லாம் ஈரமாக இருக்கும், மழை பெய்யுறது உங்களோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாடியில் வெயிட் இருக்கும், உங்களால் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த இடம் ரொம்பவே வந்து சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பாடியில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா நிறைய ஹீட் வந்து உங்களை பாடியை சூடாக வைக்கிறதுக்கே செலவாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் வந்து எஃபிஷியண்டாக ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹை ஆல்டிடியூடில் நீங்கள் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கம்மியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சீ லெவலில் ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதாவது கிராவிட்டி அப்படிங்கிற விஷயத்தினால இன்னும் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹெட்விண்ட் உங்களை நோக்கி காத்தடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டைமிங் ஸ்லோ ஆகும். உங்களை தாண்டி பின்னாடி இந்த புறமண்டலேருந்து காத்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும், கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரேஸ் ஓடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நாள் நீங்கள் அதே இடத்துல அப்படியே ரேஸ் ஓடினா கூட அதே டைமிங் உங்களால் ஓட வைக்க முடியாது. அதுக்கு ரீசன் வந்து இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் போகும்போது ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், ஓ மை காட் நீங்கள் சூப்பராக இருந்துச்சு, அன்னைக்கு காலையில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்களா இருக்கும், ஒரு கேஃபைன் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் சிமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கலாம். அடுத்த நாள் உங்களுக்கு ஐயோ அம்மா வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கலையே டக்குனு நம்ம வந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பசியில் நீங்கள் ஓடி இருக்கலாம். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். சில நாள் வந்து என்ன இருக்குன்னா நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களோட மசில் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே உங்களோட மசிலில் வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கும், அதனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்படி வந்து சில நாள் மேலே போகும், சில நாள் கீழே போகும், பட் ஓவராலாக ஒரு 6-7 மாதம் அப்படி லாங் டேர்மில் இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதாவது 100 மீட்டர்ஸை வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஓட சொன்னால் 25 செகண்ட்ஸில் ஓட ஆரம்பிப்பாங்க, 25 செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிப்பாங்க. 20 செகண்டுங்கிறது கிட்டத்தட்ட நார்மலாக ஒலிம்பிக்ஸில் ஓடுறவங்களோட டபுள் டைம்ஸில் உள்ள அமௌண்ட். அங்கேருந்து நம்ம கரெக்டாக ஒரு 15 செகண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு அந்த 5 செகண்ட்ஸ் ஸ்டார்டிங் 5 செகண்ட்ஸ்லாம் குறைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அந்த சின்ன சின்ன
நுணுக்கங்கள்னு சொல்லுவாங்களே சில செய்யும்போது பார்த்துருக்கீங்களா, முதல்ல என்ன பண்ணுவாங்க பெரிய இது ஐ மீன் அந்த உளி எடுத்து பெரிய வெளியில் உள்ள இதெல்லாம் செலுத்தி எடுத்துருவோம், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு பெருசு பெருசாக நிறைய வந்துட்டே இருக்கும். ஹேர் கட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும், முதல்ல பெரிய பெரிய முடியெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க, அப்போ நிறைய இது பண்ணாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் அதிகமான டைம் எடுக்கும், அதிகமான எஃபர்ட்டும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது முடிவெட்டுறதா இருந்தாலும் சரி தான், சிலையை சிலையை செதுக்கிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கீபோர்ட் டைப் பண்ணவே தெரியாது, உங்களோட ஸ்பீட் வந்து 20 words per minute இருக்கும். அங்கேருந்து 40 போகிறது ஈஸியான விஷயங்கள், ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அங்கேருந்து 60 போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2 ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கும். அங்கேருந்து 100 போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 5-6 ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கலாம். 200 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவைக்கலாம். சில பேர் 3 நான் டைப் பண்ணுறப்ப எனக்கு கூட இப்போ 100 தான் வருது, 200 வாய்ப்பே இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட லிமிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 meters ஓடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறீங்க. ஓகே, உங்களோட ஹைட் ரொம்ப நீங்கள் ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப டாலாக 6 something இருக்கீங்க, அப்போ உங்களோட ஸ்ட்ரைட் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களோட ஸ்ட்ரைட் லென்த்தை ஆப்டிமைஸ் பண்ணிட்டு எப்படி நீங்கள் வந்து ஸ்பீடாக ஓடுறது அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இல்லைனா கூட உங்களோட ஸ்ட்ரைட் லென்த் உங்களுக்கு கேரி அவுட் பண்ணி ஃப்ரெண்டில் கொண்டு போயிடும். இப்போ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லென்த் கம்மியாக இருக்கும், அப்போ உங்களோட ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்ஸ் போடுறீங்களோ, அவங்க 2 போடுறாங்கன்னா நீங்கள் 3 போடணும், அப்போ தான் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி உங்களால் என்ன பண்ண ஃபாஸ்ட்டாக போக முடியும். பட் அதே டைமில் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஷார்ட்டர் பாடி அப்படிங்கிற பட்சத்தில் நர்வ்ஸ் அந்த சிக்னல் இருக்குல்ல, பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து சிக்னல் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகிறதுக்கும் வந்து டக்குன்னு போயிடும், ரொம்ப அளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதனால தான் அந்த படத்துலலாம் பார்க்கும்போது இந்த ஜாயன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, பெரிய உள்ள ஊர்வங்களெல்லாம் ஸ்லோ மோஷனில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு ரீசன் அதுதான், அந்த சிக்னல்ஸ் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் என்ன அப்படின்னா, ரியாலிட்டியில் இந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். யாராலையும் ஒரு நாளுக்கு உள்ள பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த நாள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. உசேன் போல்ட்டாலேயும் முடியாது, எந்த ஒலிம்பிக் வீரனாலையும் முடிவே செய்யாது. யாராவது ஒலிம்பிக்ஸில் நீங்கள் வேணால் உசேன் போல்ட்டோட கேரியர் எடுத்து பாருங்கள், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாமே இப்படி தான் இருக்கும், மேலே போகும் கீழே போகும் மேலே போகும் கீழே போகும், யாருமே ஸ்ட்ரைட்டாக மேலே நோக்கியே போயிட்டு இருந்த மாதிரி சரித்திரமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒலிம்பிக் வீரர்களுக்கே அப்படி என்றால், நம்ம வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்த சாதாரண காமன் மேன், நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைவிடக்கூடாது, எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்கும். பட் ஒரு நாள், அந்த ஒரு நாள் உங்களால் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இட்ஸ் நாட் டெஸ்டினேஷன், இந்த பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்னொரு கோல் இருக்கும், இன்னொரு டார்கெட் இருக்கும். ஓகே, 10 seconds நான் ரீச் பண்ணிட்டேன், இனி 9 seconds நான் ரீச் பண்ணுறது வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போவீங்க. ஸோ அந்த மாதிரி தான், 18,000 சேலரி என்ன, 18,000 ஒரு சேலரியா, ஏன் 18 lakhs ஆகக்கூடாதா, இல்லை 18 crores ஆகக்கூடாதா, ஏன் 18,000 crore ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் போயிட்டு தான் இருப்போம். எப்பவுமே சக்ஸஸ் ஒரு இது கிடையாது, அதாவது நம்ம சொல்லியிருப்பாங்க 10th படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நீ 10th மட்டும் பாஸ் ஆகிட்ட போதும், நீ என்ன வேணாலும் படிக்கணும்னு சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க. நீ 11th நல்லா கஷ்டப்பட்டு பண்ண அப்போ தான் 12th சீஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, 12th கஷ்டப்பட்டு நீ பாஸ் பண்ணி நீ ஃப்ரீ பேர்டுன்னு சொல்லிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. 12th ஃபஸ்ட் சீஸ் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வாங்க இல்லை டாக்டருங்க படிக்க வைப்பாங்க, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ 4th கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க, 4th முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்பிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போய்ட்டு என்னென்ன ஃப்ரீயாக பண்ணணும்னா, டே உனக்கு கல்யாணம்டா நாளைக்கு அப்படின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு போய்ட்டு புள்ள குட்டி படிக்கிற வேலையை படிக்க வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு இதுக்குள்ளே வச்சிருவாங்க. ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கிடையாது, ஒவ்வொரு இதை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், டெஸ்டினேஷன் சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருப்போம். லைக் ஒரு ஜேர்னிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும், ஒரு வாழ்க்கை பயணம், லைஃப் கோஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸும் இல்லை ப்ராக்ரஸும் இல்லை சக்ஸஸும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் ஐ தமிழன், பை ஹாஃப் அன் ஆர்டிகே, பை.